வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி தவளை அடை எப்படி செய்யுது அப்படின்னு பார்க்கலாம். தவளை அடை செய்யறதுக்காக ஒரு கப் கடலைப்பருப்பும் ஒரு கப் வந்து தோரம்பருப்பும் ஊற வச்சு வச்சுருக்கேன். ரெண்டு கப் இட்லி அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன். அடுத்ததாக கால் கப் வந்து உளுந்து ஊற வச்சுருக்கோம். சொல்லுவாங்க அடை தோசை அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப வந்து ஹெல்த்தியான ஒரு அடை தான். நம்ம எப்பவும் செய்கிற தோசை மாவுக்கு இது மாதிரி வந்து ஒரு ஃப்ரெண்டை செஞ்சு டேஸ்டியாக ஹெல்த்தியாக வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்ப்போம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணுறேன். காலையில் எழுந்து ஒரு 6 o'clock வச்சுட்டு ஒரு 9 o'clockலாம் எழுந்து டிஃபன் செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப ஈஸியானது, இன்ஸ்டண்ட்டாக செய்கிற மாதிரி ஒரு ரெசிபி தான் இது. கடலைப்பருப்பு அரிசி உளுந்து எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து கடலைப்பருப்பு வந்து எடுத்து நம்ம அரைச்சிக்கலாம். நான் கடலைப்பருப்பு வந்து ஆல்ரெடி கழுவி தான் ஊற வச்சுருக்கேன். ஸோ அதனால் அப்படியே எடுத்து மிக்சி ஜார்லேயே நம்ம அரைச்சிக்கலாம். நிறையா இருக்கிறனால பாதி பாதியாக போட்டு அரைச்சிக்கலாம். ரொம்ப மைய அரைக்கக்கூடாது, அது வந்து கொஞ்சம் வந்து நர நரந்தான் இருக்கணும். இப்போ வந்து பெரிய பாத்திரமாக எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லாத்தையும் அரைச்சி அதை கலக்கிறதுக்காக பெரிய பாத்திரமாக எடுத்து அதை வந்து அரைச்சி அதை வந்து ஊற்றிக்கலாம். மீதி இருக்க கடலைப்பருப்பையும் நான் வந்து அரைச்சி அதை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்துதான் வந்து உளுந்தும் வந்து நம்ம எடுத்து வச்சு உளுந்த கழுவி அதையும் அரைச்சிக்கலாம். வந்து இதிலே ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து நம்ம இட்லி அரிசி வந்து ஊற வச்சுருக்கோம்ல, அதையும் வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் வந்து போட்டு அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றி இதையும் வந்து அரைச்சிக்கலாம். ரொம்ப மைய அரைச்சிடாதீங்க. நம்ம தவளை அடைக்கு வந்து எதையுமே வந்து ரொம்ப மைய அரைக்கக்கூடாது, எல்லாமே வந்து குறை குறை தான் அரைக்கணும். மீதி இருக்க அரிசி வந்து நான் அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். காரமாக இருக்கணும். ஸோ அதனால் வந்து காரத்துக்கு வந்து நான் காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். எப்படி காஞ்ச மிளகாய் வந்து எடுத்துக்கிறேன், அதையும் வந்து மிக்ஸியில் அரைச்சிக்கலாம். கூடவே வந்து 1 spoon வந்து பெருஞ்சீரகமும் ஆட் பண்ணி ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரைச்ச மிளகாய் விழுதி வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் மஞ்சள்தூள் வந்து 1/2 spoon ஆட் பண்ணிக்கிறேன். இது கட்டியாக இருக்கனால ஃபஸ்ட்டு வந்து கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கரண்டி வச்சு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா வந்து கரைச்சிக்கலாம். எப்போ இட்லி தோசை சாப்பிட்டு ரொம்ப போர் அடிக்கும். இதை மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் ட்ரை பண்ணி பாருங்க. இட்லி மாவு ஊற வைக்கும் போது அரிசியும் உளுந்து ஊற வைக்கும். அது கூட சேர்த்து நம்ம பருப்பு வந்து ஊற வச்சு அதை அரைச்சி இதை மாதிரி இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அடுத்ததான் 4 கிலோ வந்து வெங்காயம் வந்து வதக்கி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தையும் வந்து இந்த மாவுலேயே வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக வந்து தண்ணி ஊற்றி இதை வந்து தோசை மாவு மாதிரி நல்லா வந்து கரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கரைச்சிக்கணும். இது வந்து தோசை ஊற்றும்போது கொஞ்சம் வந்து கட்டியாக தான் ஊற்றணும், ரொம்ப மெலிசாலாம் வராது. தோசைகள் நல்லா சூடாகட்டும், அது வழி வெயிட் பண்ணலாம். அடன்றதுனால இதை நல்லா கொஞ்சம் மொத்தமாக தான் ஊற்றணும். இதை மாதிரி ஊற்றிட்டு இப்போ வந்து ஆயில் வந்து ஊற்றிடலாம். இதை நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி போடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடுச்சு, இதை நல்லா திருப்பி போடலாம். தடை வந்து சுட சுட சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். இது வந்து தேங்காய் சட்னியோடு சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள்.